हेलो फ्रेंड्स, वेलकम टू अकम पकम समयल। इन्नैक्कु नम्म एन्ना पार्क्क पोरोम्ना ओरु ईवनिंग स्नैक्स रेसिपी पार्क्क पोरोम। अदुक्कु वंदु नान वंदु ओरु कप कॉर्नफ्लवर मावु एडुत्तिरुक्केन। अदुल वंदु ओरु रेंडु स्पून सक्कर सेर्त्तुक्कुंग, ओरु रेंडु सिट्टिग उप्पु सेर्त्तुक्कुंग, इदुल ओरु कप पाल ऊत्तिक्कुवोम। இது வந்து ஒரு கால் லிட்டர் பால் இருக்கும். இது நல்லா கலக்கிக்கங்க. இப்போ இதை அடுப்பில் சிம்மில் வச்சு நம்ம இதை கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ இதை நான் அடுப்புலேயே வச்சு சிம்மிலேயே வச்சு கிண்டிகிட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இந்த பால்லேயே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நல்லா வேகட்டும். எப்போவுமே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அடுப்பில் வைக்கும்போது என்ன தான் நம்ம கிண்டினாலும் கட்டி கட்டியாக வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அமுக்கி விட்டு நல்லா கிண்டினிங்கன்னா கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிடும். பின்ன ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அடுப்பில். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாயிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ நம்ம சில்வர் ட்ரேயில் கூட இதை வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து 2 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அடுத்தது டொமேட்டோ சாஸ் 1/2 ஸ்பூன், சோயா சாஸ் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. இப்போ நம்ம இந்த இதில் முதலே பாலில் முதலே உப்பு போட்டிருக்கோம். இது கொஞ்சமாக சேர்த்துனிங்கன்னா போதும். அடுத்தது வந்து 2 சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்துக்கிங்க. இப்போ இது எல்லாத்தையும் பிதட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா அந்த இதில் சாஸ்லாம் போட்டு நல்லா பிரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மைதா மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் மிளகுத்தூளும் உப்பும் போட்டிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து கதச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நான் மேகி எடுத்து வச்சுருக்கிறேன். மேகியை வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற பவுடர் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, உடைக்காமல். 1/2 ஸ்பூன் மைதா மாவை இது கூட போட்டு கலக்கிக்கலாம். இப்போ இதில் 1 பீஸ் எடுத்து இந்த நம்ம மைதா மாவில் டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மேகி இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் அப்படியே சுற்றிக்கணும். இப்போ பாருங்கள், இப்படி இந்த மேகி நூடுல்ஸும் நான் சுற்றி இருக்கேன். இப்போ இதை வந்து அப்படியே ஆயிலில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னா நம்ம இதை வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் சுட்டு எடுத்துட்டேன். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு டீயோட. அவ்வளோதான், கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. நன்றி.